அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பொன்னியாஜன் சேனலில் கொத்தவரங்காய் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்ததும் நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டுட்டு அது மூங்குற அளவுக்கு காய் மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கல் உப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு விசில் வச்சு வேக வைக்கணும். ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது, கரண்டியால் இழுத்தி கட் பண்ணால் தான் கட் ஆகணும். அந்த பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி வடிகட்டியில் கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் அல்லது கால் மணி நேரம் நல்லா தண்ணி வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க. நான் வந்து மொட்டை மாடி வெயிலில் வைக்கலை, எங்கள் வீட்டு பக்கத்தில் சந்துக்குள்ளே வெயில் வரும், அதில் தான் வச்சேன். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயில் வரும், அதனால் எனக்கு நல்லா காயறதுக்கு 3-4 நாள் ஆயிடுச்சு. மொட்டை மாடி வெயிலில் வைக்கிறதா இருந்தால் 2 நாளே நல்லா காஞ்சிரும். இப்போ 2வது நாள் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் பொடியாக இருக்கிறதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு மற்றதை நல்லா பரப்பி விட்டுருங்க. 3வது நாள் இந்த மாதிரி காஞ்சிருக்கு, இன்னும் 1 நாள் 4வது நாள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் செட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் வத்தலை போடும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும், இல்லைன்னா போட்டதும் கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வத்தலை போடணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றுங்க. கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம எடுத்துடணும், கருகுன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கசப்பாக இருக்கும், அதனால் போட்டோடனே பொரிஞ்சிரும். நல்லா கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. இந்த மாதிரி போட்டோடனே மேலே வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பரான கொத்தவரங்காய் வத்தல் கிடச்சிரும். நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க, எடுத்து சர்வ் பண்ணுங்கள். பருப்பு குழம்பு கார குழம்புக்கெல்லாம் ரொம்ப மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு. சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழ்க வளமுடன், வணக்கம்.